ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, தேவ்யானி இன்டர்நேஷனல் லிமிடெட் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது. இந்த ஐபிஓவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபிஓவினுடைய ஓவரால் வியூ என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். தேவ்யானி இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. எதற்குண்டான ஃப்ரான்ச்சைசின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பிரபலமான பீஸா ஹட், கேஎஃப்சி மற்றும் கோஸ்டோ காஃபியினுடைய ஒரு பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசி நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிறுவனம் இந்த ஐபிஓ மூலயமா 1,838 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டுறதா இருக்காங்க. ஒரு ஷேரினுடைய விலை 86 லிருந்து 90 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 75% பங்குகள் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ்க்கும், 15% என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும், நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு 5.5 லட்சம் ஷேர்ஸை வந்து அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த நிறுவனம் 1991ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தேவ்யானி இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிறது இந்த யும் பிராண்டினுடைய ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. அது இல்லாமல் இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், QSR அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இவர்களுக்கு இந்தியாவில் ஒரு 655 ஸ்டோர்ஸ் இருக்குது. 155 சிட்டிஸில் இவ்வளோ ஸ்டோர்ஸ் அவங்க வச்சு நடத்திட்டுருக்காங்க. அது இல்லாமல் இவர்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் பேசிஸில் நிறைய புது பிரான்ச்சஸும் துவங்கிட்டுருக்காங்க. யும் பிராண்ட் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஆப்ரேட் பண்ணுறதுல வந்து ஒரு லீடிங். இவர்கள் கையில் தான் இந்த பீஸா ஹட், கேஎஃப்சி மற்றும் டேக்கோ பெல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இவங்ககிட்ட இருந்து நிறைய வந்து இந்த தேவ்யானி இன்டர்நேஷனல் லிமிடெட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க நிறைய பிரான்ச்சஸை. தேவ்யானி என்டர்பிரைசஸ் இப்போது லார்ஜஸ்ட் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இப்போது உருவெடுத்திருக்கு. இவர்கள் வந்து இந்த லிஸ்டிங்கில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். போர்ட்ஃபோலியோ, இந்த நிறுவனம் வந்து 3 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. 3 வகையான ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இவர்கள் கைவசம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கோர் பிராண்டான கேஎஃப்சி, பீஸா ஹட் மற்றும் கோஸ்டோ காஃபி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் இவர்கள் பண்ணுறாங்க. நேபாள் அண்ட் நைஜீரியாவில் இவர்களுக்கு கஸ்டமர் பேஸ் இருக்குது. அது இல்லாமல் இவர்கள் ஓன் ஸ்டோர்ஸு, இந்த ஓன் பிராண்ட் இந்த பீஸா கேஎஃப்சி இது மட்டும் இல்லாமல் ஓன் பிராண்ட் ஸ்டோர்ஸ் வாங்கோ, ஃபுட் ஸ்ட்ரீட், மசாலா ட்விஸ்ட், ஐலி பார், ஆம்ரெலி அண்ட் க்ரஷ் ஜூஸ் பார், இந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ஸையும் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இந்தியாவினுடைய கணக்கை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 264 KFC அவுட்லெட்ஸும், 297 பீஸா ஹட் மற்றும் 44 கோஸ்டோ காஃபி, 26 வாங்கோ, இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இவர்கள் நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனி செல் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசி நெட்ஒர்க் வந்து கேஎஃப்சி, பீஸா ஹட், கோஸ்டா காஃபி, வேங்கோ, த ஃபுட் ஸ்ட்ரீட், இந்த பேர்லெல்லாம் இவர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் இவர்கள் ஸ்டோர்ஸ் அவுட்லெட் வந்து நடத்திட்டு வராங்க. கஸ்டமர் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி நிறுவனம் ஏற்று நடத்துகிறதால இந்த கஸ்டமர் பேஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் தான். இந்த கேஎஃப்சி அண்டு பீஸா ஹட் வந்து இவர்களுக்கு அதிகபட்சமான ஒரு ரெவன்யூ தரக்கூடிய ஒரு முக்கியமான அவுட்லெட்ஸு. இந்த லாஸ்ட் 3 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தேவ்யானி 73 KFC ஸ்டோர்ஸை இந்த யும் இந்தியா கிட்டேருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. யும் இந்தியா தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் பிரான்ச்சஸ் வச்சுருக்கவங்க. அவங்கக்கிட்ட இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் வந்து நிறைய அவுட்லெட்ஸை வந்து அக்வயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த கேஎஃப்சி, பீஸா ஹட் இதெல்லாம் வந்து இந்த கோவிட் 19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் கூட அவர்களுடைய ரெவன்யூ பாதிக்காத விதத்தில் நிறைய ஸ்டோர்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுக்கு இந்த அவுட்லெட்ஸ் மூலிமா மட்டும் 70% ரெவன்யூ கிடைக்கிது அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்குது.
அது இல்லாமல் இவர்கள் வந்து இந்த ரெண்ட் கொடுத்து நடத்தக்கூடிய ஷாப்லேருந்து கொஞ்சம் அதிலிருந்து மாறுபட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெவென்யூ பேஸ்டு ஷேரிங், அதாவது அவங்க அவுட்லெட்ஸில் எவ்வளோ வருமானம் வருதோ அதை ஷேரிங் பேஸிஸில் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லீஸ்க்கு எடுக்கிறாங்க ஷாப்ஸை. இதன் மூலயமா இவர்களால் வந்து 10-12% ரெவென்யூ வந்து அதிகமாகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பீஸா ஹட் ஸ்டோர் அப்படின்ற விதத்தில் முதல் முறையாக ஜெய்ப்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கப்புறம் கேஎஃப்சி, பீஸா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 264 கேஎஃப்சி ஸ்டோர், 297 பீஸா ஹட் ஸ்டோர், 44 கோஸ்டோ காஃபி ஸ்டோர், இதெல்லாம் இப்போது நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இன்னும் அதிகபட்சமான ஸ்டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. 109 ஸ்டோர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 6 மட்டும் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த கம்பெனியினுடைய பிராண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரானது, வாங்கோ, ஃபுட் ஸ்ட்ரீட், மசாலா ட்விஸ்ட், ஐலி பார், இந்த க்ரஷ் ஜூஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 692 ஸ்டோர்ஸ் 26 ஸ்டேட்டில், 155 சிட்டிஸில் வந்து பரவியிருக்கு. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னலி இவர்களுக்கு சில பிரான்ச்சஸ் நேபாள் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளிலும் இருக்குது. இவர்களுடைய ஸ்ட்ரென்த், இந்த நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, QSR பிராண்டு, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவர்கள் இந்தியாவிலேயே ஒரு லார்ஜஸ்ட் பிளேயர். அது இல்லாமல் இந்த யும் பிராண்டினுடைய லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி, இந்த கேஎஃப்சி மற்றும் இந்த பீஸா ஹட்டினுடைய ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் இவர்களுடைய இந்த பிராண்டு கிராஸ் பிராண்டிங், ஒரே ஒரு பிராண்டை மட்டும் இவங்க நம்பி இல்லாமல் இவர்கள் நிறைய பிராண்ட், இவங்க ஓன் பிராண்ட்ஸ் நிறைய வச்சு நடத்தியிருக்கிறது, ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னே சொல்லலாம். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து லாஸ்டில் இருந்தாலும் இவர்களுடைய பிஸ்னஸில் காட்டக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது. இவர்களுடைய நெட்ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிட்டிஸில் பார்த்தோம், நிறைய ஸ்டோர்ஸ், அதிகபட்சமான ஸ்டோர்ஸை இப்போது இன்னும் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. இதெல்லாம் இவர்களுடைய ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கை குறிக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரவிகாந்த் ஜெய்ப்பூரியா, வருண் ஜெய்ப்பூரியா மற்றும் ஆர்ஜே கார்ப் லிமிடெட். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம், இவர்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் இல்லை ஃபுல்லாக பே பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகையை வந்து கார்ப்பரேட் மேம்பாட்டுக்காக பயன்படுத்த போகிறாங்க. ஐபிஓவினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 4 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது, 3 ஓப்பனில் இருக்கும், க்ளோசிங் டேட் 6. இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப் ஐபிஓ, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86 ரூபாயிலிருந்து 90 ரூபான்னு வச்சுருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 165 ஷேர்ஸ் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி ஆகிய சந்தையில் லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓ மூலயமா இவர்கள் 1,838 கோடி ரூபாய் டோட்டலாக பணம் திரட்ட போகிறாங்க. இதில் புதிய பங்குகள்ன்ற முறையில் 440 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் ஏற்கனவே ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலயமா ஒரு 1,398 கோடி ரூபாயும் நிதி திரட்டுறதை சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதிகள் ஆகஸ்ட் 4 மற்றும் 6 வந்து 4-6 வரைக்கும் 3 ஓப்பனில் இருக்கும். அலாட் பண்ணக்கூடிய தேதி ஆகஸ்ட் 11, அலாட் ஆகாதவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய தேதி ஆகஸ்ட் 12, அலாட் ஆனவர்களுக்கு டிமேட் கணக்குக்கு ஷேர் வர்ற தேதி ஆகஸ்ட் 13, லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் 16. லாட் சைஸ் பார்க்கலாம். ஐபிஓ லாட்டாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். மினிமம் ஒரு லாட் நம்ம அப்ளை பண்ணலாம், 165 ஷேர்ஸ் கிடைக்கும், பணம் 14,850 ரூபாய் தேவைப்படும். அதிகபட்சம் நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் 13 லாட், 2,145 பங்குகள், 193,050 ரூபாய் பணம் தேவைப்படும். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 75.79% ப்ரொமோட்டர் வச்சுருந்தாங்க. ஆஃபர் ஃபார் சேல் மூலயமா சில பங்குகளை கொடுக்கறதால இந்த ஐபிஓ ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொமோட்டரினுடைய பர்சன்டேஜ் 67.99% குறையும். இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அசட் சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 2019 ஒரு 3 வருடத்துக்கு இருக்குது, ஒரு 1,800 கோடி, 1,883 கோடி. அதற்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த 1,300 கோடியிலேருந்து 2020 கொஞ்சம் அதிகரித்தது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சரிவு. இதற்கு காரணம் நமக்கு தெரியும், கொரோனாவினுடைய தாக்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருடத்துலேயுமே அவர்கள் ப்ராஃபிட் ஈட்டலை. ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கு புதிதான ஒரு பிஸ்னஸ். இந்த அவுட்லெட்டில் சாப்பிட்றது, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, இதெல்லாம் இன்னும் சிட்டி அளவில் தான் இருக்கே ஒழியா டவுன்ஸ் இன் வில்லேஜஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகாததால் இவர்களுக்கு இன்னும் வருமானம் ஈட்டுறதுக்கு சில நாட்கள் தேவைப்படும். ட்ரெண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த லாஸ் வந்து ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸினுடைய பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா 59 கோடி ரூபாய் லாஸ்லேருந்து 78 அதிகமானது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு 81 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் வந்து இப்போது 2021 மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இவர்களுடைய பார் சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 19-20 ஒரு உயர்வு, அதற்கப்புறம் ஒரு சின்ன சரிவு. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு, அதற்கப்புறம் ஒரு சரிவு. இந்த லாஸு இவர்களுக்கு வந்து போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஸ் இங்கே சொல்லியிருக்கிறது வந்து நெட் வேல்யூ, அதனால் 81 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும். இவர்களுடைய போட்டியாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸு இவர்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3 இயரோட ரெவென்யூ க்ரோத் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இவர்களுடைய மிகப்பெரிய ஜாம்பாவான் போட்டியாளர் வந்து ஜூபிலன் ஃபுட் ஒர்க், பர்கர் கிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட்டும் இருக்காங்க. இப்போ இவர்களாம் ஆல்ரெடி லிஸ்டட் பியர்ஸ். இவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 இயர் ரெவென்யூ க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் -5% ஓரளவு பரவாயில்லை. அதிக அளவு வீழ்ச்சி வந்து வெஸ்ட் லைஃப்க்கு, பர்கர் கிங்கை விட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 இயர்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க +15% இருக்காங்க. இதில் ஜூபிலன் கூட நெகட்டிவில் தான் காட்டியிருக்கு, வெஸ்ட் லைஃப் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் பர்கர் கிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது இவர்கள் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவு தான். எபிட்டா மார்ஜின் ஃபினான்ஷியல் 20 வந்து 16% காட்டியிருக்காங்க. ஜூபிலன் தான் டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் கிங்கோட கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காங்க. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -87%, ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த கம்பெனிக்கு. மற்றவர்களெல்லாம் இவர்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இவர்களுடைய டாப் போட்டியாளர்களை கம்பேர் பண்ணும்பொழுது சில விஷயத்திலும் பாசிட்டிவாகவும் சில விஷயத்தில் நெகட்டிவாகவும் இருக்காங்க. இந்த 3 கம்பெனியினுடைய க்ரோத்தையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இல்லை கொரோனாவினுடைய தாக்கத்தால். இந்த நிலைமையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸ் சதவீதம் எப்படி இருக்குன்றதை குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். புரோக்கரேஜ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 7.5-8 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ரிவ்யூ வந்து எல்லா புரோக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 86-90 ரூபாய் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால கிரே மார்க்கெட் ப்ரீமியம் July 30 51 ரூபாய் அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது லிஸ்ட் ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஜினல் கெயின் ஒரு 120-110 ரூபாய் அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதே இல்லாமல் இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து 137-141 ரூபாய் வரைக்கும் இது ட்ரேட் ஆகிறத டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதா வேணாமான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பிராண்ட் நேம், ஸ்ட்ராங்கான பிராண்ட் நேம், நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது KFC, பீஸா ஹட் எல்லாம். அது இல்லாமல் இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இவர்கள் ஒரு முன்னணி நிறுவனம் இந்தியாவில். கொரோனாவினுடைய தாக்கம் இருந்த போதிலும் இவர்கள் வந்து 109 ஸ்டோர்ஸை வந்து இந்த 6 மாதத்தில் துவங்கியிருக்கிறது இந்த கம்பெனியினுடைய ஒரு க்ரோத்துக்கு உண்டான ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்கப்படுது. ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அக்வயர் பண்ணுறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போது கொஞ்சம் இந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து அன்லாக்கிங் நடந்துட்டு இருக்கிறதால இவர்களுடைய ரெவென்யூ பாசிட்டிவ்க்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த 3 ஆண்டுகளாக அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காட்டியிருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த கம்பெனி வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கா இல்லையான்னு, ஏன்னா நமக்கு வந்து இந்த சூழ்நிலை காரணமாக இவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் பெருமளவு பாதிக்கப்பட்டதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்டிங் கெயின் நினைக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன். ஜொமேட்டோ கூட பார்த்தோம், நம்ம ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்தது. அதே அளவுக்கு இதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷனில் 1st நாள் 2nd நாள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு 3rd நாள் ஸ்ட்ராங்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறதன் மூலயமா இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கு இருந்தது அப்படின்னா 2 வகையை அப்ளை பண்ணலாம். ஒன்று உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய ASBA ஃபெசிலிட்டி மூலயமா, இன்னொன்று உங்கள் புரோக்கரினுடைய இன்டர்நெட் சைட் மூலயமா அப்ளை பண்ணலாம். டிமேட் கணக்கு இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், ஆலிஸ் ப்ளூ இதனுடைய லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உடனடியாக கணக்கு துவங்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வெப்சைட் www.moneymarketmillionaire.net அதில் போய் கூட லிங்க் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.